ஓம் சாந்தி. 21/9/2020. இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் உங்களுக்கு அன்பு கடலான தந்தை அன்பினுடைய ஆஸ்தியை அளிக்கிறார். எனவே நீங்கள் அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், கோபப்படாதீர்கள். கேள்வி: தங்களது பதிவேட்டை சரியாக வைப்பதற்காக தந்தை உங்களுக்கு என்ன வழியை கூறியிருக்கிறார்? பதில்: தந்தை உங்களுக்கு அன்பின் வழியை தான் கூறியிருக்கிறார். குழந்தைகளே, ஒவ்வொருவருடனும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸ்ரீமத் அளிக்கிறார். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒரு பொழுதும் எந்த ஒரு தவறான செயலையும் செய்யாதீர்கள். எனக்குள் எந்த ஒரு அசுரகுணமும் இல்லையே என்று எப்பொழுதும் சோதித்து பாருங்கள். மனநிலையில் தடுமாற்றம் ஆவது இல்லையே. எந்த ஒரு விஷயத்திலும் மனநிலை கெட்டு போவது இல்லையே. பாடல் நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நாளுக்கு நாள் நமது வீடு அல்லது குறிக்கோள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீமத் என்னவெல்லாம் கூறுகிறதோ அதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். அனைவருக்கும் செய்தியை கூறுங்கள் என்று தந்தையின் உத்தரவு கிடைக்கிறது. லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோருக்கு இந்த செய்தியை அளிக்க வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்தாலும் வந்துவிடுவார்கள். அநேகர் வரும்பொழுது அநேகருக்கு செய்தி அளிப்பீர்கள். தந்தையின் செய்தி அனைவருக்குமே கிடைக்க வேண்டி உள்ளது. செய்தி மிகவும் சுலபமானது ஆகும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் எந்த ஒரு கர்ம இந்திரியங்கள் மூலமாகவும் மனம், சொல் மற்றும் செயலால் எந்த ஒரு தீய செயலும் செய்யக்கூடாது என்பதை மட்டும் கூறுங்கள். முதலில் மனதில் வருகிறது, அப்பொழுதுதான் பேச்சில் வருகிறது. இப்பொழுது உங்களுக்கு சரி தவறு பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய யுக்தி தேவை. இது புண்ணியமான காரியம். இதை செய்ய வேண்டும். மனதில் கோபப்பட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தால் இப்பொழுது புத்தி கிடைத்துள்ளது. கோபப்பட்டோம் என்றால் பாவம் ஏற்பட்டு விடும். தந்தையை நினைவு செய்வதால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவோம். அப்படியின்றி இப்பொழுது ஆனது ஆகிவிட்டது, இனிமேல் செய்ய மாட்டேன், இவ்வாறு இனிமேல் இனிமேல் என்று கூறிக்கொண்டே சென்றால் அதுவே பழக்கமாகிவிடும். மனிதர்கள் இது போன்ற கர்மங்களை செய்யும் பொழுது இது பாவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். விகாரத்தை பாவம் என்று நினைப்பது இல்லை. இது பெரியதிலும் பெரிய பாவம் ஆகும் என்று இப்பொழுது தந்தை கூறியுள்ளார். இவற்றின் மீது வெற்றி அடைய வேண்டும். மேலும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் என்ற தந்தையின் செய்தியை அனைவருக்கும் அளிக்க வேண்டும். மரணம் எதிரிலேயே உள்ளது. யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் இறை தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அவருக்கு கூறுவார்கள். இவர் கடவுளிடம் சொல்வார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இறை தந்தையை நினைவு செய்வதால் என்ன ஆகும் என்றோ எங்கே செல்வோம் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. இறை தந்தையிடமும் யாருமே போக இயலாது. எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற தந்தையின் அழியாத நினைவு வேண்டும். தமோ பிரதானமாக துக்கம் அதிகமாக ஆகிவிடும் பொழுது கடவுளை நினைவு செய்யுங்கள் என்று ஒருவருக்கொருவர் கூறுகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் ஒருவர் பிறருக்கு கூறுகிறார்கள். கூறுவது ஆத்மா அல்லவா? அப்படியின்றி பரமாத்மா கூறுகிறார் என்பது அல்ல. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று ஆத்மா ஆத்மாவிற்கு கூறுகிறது. இது ஒரு சாதாரணமான வழக்கமாகும். இறக்கும் பொழுது இறைவனை நினைவு செய்கிறார்கள். இறைவன் பற்றிய பயம் இருக்கும். நல்லது அல்லது தீய செயல்களின் பலன்களை இறைவன்தான் கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள்.
தீய செயல்கள் செய்தோமென்றால் இறைவன் தர்மராஜரின் மூலமாக மிகவும் தண்டனை கொடுப்பார் என்ற பயம் இருக்கும். உண்மையில் வினை பயனை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவை புரிந்துள்ளீர்கள். இந்த கர்மம் அகர்மமாகும் என்று அறிகிறீர்கள். நினைவிலிருந்து செய்யும் செயல்கள் நல்ல செயல்கள் ஆகும். ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் தீய செயல்களைதான் செய்கிறார்கள். ராமராஜ்யத்தில் ஒருபொழுதும் தீய செயல்கள் ஏற்படுவது இல்லை. இப்பொழுது ஸ்ரீமத் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எங்காவது அழைப்பு கிடைக்கிறது, இது செய்ய வேண்டுமா இல்லை செய்ய வேண்டாமா, ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்டுக்கொண்டே இருங்கள். உதாரணமாக, ஒருவர் காவல்துறையில் வேலை செய்கிறார் என்றால் நீங்கள் முதலில் அன்புடன் குற்றவாளிக்கு புரிய வையுங்கள் என்று அவருக்கு கூறப்படுகிறது. உண்மையை கூறவில்லை என்றால் பின்னால் அடி. அன்புடன் புரிய வைப்பதால் கைக்குள் வர இயலும். ஆனால் அந்த அன்பில் கூட யோக பலம் நிரம்பி இருந்தது என்றால் அந்த அன்பின் சக்தியுடன் பிறருக்கு புரிய வைக்கும் பொழுது கடவுளை போல புரிய வைக்கிறார் என்று நினைப்பார்கள். நீங்கள் இறைவனின் குழந்தைகள், யோகி ஆவீர்கள் அல்லவா? உங்களிலும் கூட ஈஸ்வரிய ஆற்றல் உள்ளது. இறைவன் அன்பின் கடலாவார். அவரிடம் வலிமை உள்ளது அல்லவா? அனைவருக்கும் ஆஸ்தியளிக்கிறார். சொர்க்கத்தில் அளவற்ற அன்பு இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் அன்பின் முழு ஆஸ்தியை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவ்வாறு பெற்று வரிசைப்படியாக முயற்சி செய்து பிரியமானவராக ஆகிவிடுகிறீர்கள். யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது என்று தந்தை கூறுகிறார். இல்லையென்றால் துக்கப்பட்டுதான் இறப்பீர்கள். தந்தை அன்பிற்கான வழியை கூறுகிறார். மனதில் வந்துவிடும் பொழுது அது முகத்திலும் வந்துவிடுகிறது. கர்ம இந்திரியங்களால் செய்துவிட்டீர்கள் என்றால் உங்களின் பதிவேடு கெட்டு போய்விடும். தேவதைகளின் நடத்தை குணங்கள் பற்றி புகழ் பாடுகிறார்கள் அல்லவா? எனவே தேவதைகளின் பூஜாரிகளுக்கு புரிய வையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் அனைத்து குணங்களாலும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமையானவர்கள் ஆவீர்கள் என்று அவர்கள் புகழ் பாடுகிறார்கள் மற்றும் தங்களது நடத்தையை பற்றியும் கூறுகிறார்கள். எனவே நீங்கள் இப்படி இருந்தீர்கள், இப்பொழுது இல்லை, மீண்டும் அவசியம் ஆவீர்கள் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள். நீங்கள் இதுபோல தேவதை ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய நடத்தையை இதுபோல அமைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வாறு ஆகிவிடுவீர்கள். நாம் முழுமையான விகாரமற்றவராக இருக்கிறோமா? நமக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லையே? எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படுவது ஒன்றும் இல்லையே? அடிக்கடி மனநிலை மாறக்கூடியவராக இல்லையே என்று தங்களையே சோதித்துக் கொள்ள வேண்டும். அநேக முறை நீங்கள் முயற்சி செய்துள்ளீர்கள். நீங்கள் இதுபோல ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். அவ்வாறு ஆக்கக்கூடியவர் கூட ஆஜராக இருக்கிறார். கல்பகல்பமாக உங்களை இதுபோல உருவாக்குகிறேன் என்று கூறுகிறார். முந்தைய கல்பத்தில் யாரெல்லாம் ஞானம் எடுத்தார்களோ அவசியம் வந்து எடுப்பார்கள். முயற்சி கூட செய்விக்கப்படுகிறது. மேலும் கவலையற்றவராகவும் ஆகிறார்கள். நாடகத்தில் இவ்வாறு பொருந்தியுள்ளது. நாடகத்தில் இருந்தது என்றால் அவசியம் செய்வோம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். நல்ல சார்ட் இருந்தது என்றால் நாடகம் செய்விக்கும் என்பார்கள். அவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தெரிகிறது. முதன் முதலில் கூட ஒருவர் இதுபோல கோபித்துக் கொண்டு இருந்தார். அதிர்ஷ்டத்தில் இருக்கவில்லை. நாடகத்தில் இருந்தது என்றால் நாடகம் என்னை முயற்சி செய்ய வைக்கும்.
அவ்வளவுதான், ஞானத்தையே விட்டுவிட்டார். இதுபோல கூட உங்களுக்கு அநேகர் கிடைக்கிறார்கள். உங்களுடைய லட்சியம் நோக்கம் இதுவாக உள்ளது. உங்களிடம் பேட்ஜ் உள்ளது. எப்படி உங்களுடைய கணக்கை பார்க்கிறீர்கள்? பிறகு பேட்ஜை கூட பாருங்கள். உங்களுடைய நடத்தை நடவடிக்கைகளையும் பாருங்கள். ஒரு பொழுதும் குற்ற பார்வை இருக்கக்கூடாது. வாயிலிருந்து தீய விஷயங்கள் வெளிப்படக்கூடாது. தீயதை பேசுபவர்களே இல்லை என்றால் காதுகள் எப்படி கேட்கும்? சத்தியுகத்தில் அனைவரும் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். தீயதின் எந்த விஷயமும் கிடையாது. இவர்கள் கூட தந்தை மூலமாகத்தான் பலனை அடைந்துள்ளார்கள். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்பதை அனைவருக்கும் கூறுங்கள். இதில் நஷ்டமாகும் விஷயம் எதுவும் இல்லை. ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துச் செல்கிறது. துறவியாக இருந்தார் என்றால் பிறகு சந்நியாச தர்மத்தில் வந்துவிடுவார். அவர்களுடைய மரமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா? இந்த சமயம் நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். அனைவரும் ஒட்டுமொத்தமாக வருவார்களா என்ன? வரிசைப்படியாகத்தான் வருவார்கள். நாடகத்தில் நேரம் வராமல் நடிகர் மேடையில் வருவாரா என்ன? உள்ளே அமர்ந்து இருப்பார்கள். நேரம் வரும்பொழுது வெளியில் தனது பாகத்தை நடிப்பதற்காக மேடை மீது வருவார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட நாடகம். இது எல்லையற்ற நாடகம். நடிகர்களாகிய நாம் நமது நேரத்தில் வந்து நம்முடைய பாகத்தை நடிக்க வேண்டும் என்பது புத்தியில் உள்ளது. இது எல்லை இல்லாத பெரிய விருட்சம் ஆகும். வரிசைப்படியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். முதன் முதலில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது. எல்லா தர்மத்தினரும் முதன் முதலில் வர இயலாது. முதலிலோ தேவி தேவதா தர்மத்தினர்தான் பாகத்தை நடிக்க வருவார்கள். அது கூட வரிசைப்படியாகத்தான் வருவார்கள். விருட்சம் பற்றிய ரகசியத்தை கூட புரிந்து கொள்ள வேண்டும். தந்தைதான் வந்து முழு கல்ப விருட்சத்தின் ஞானத்தை கூறுகிறார். இது பிறகு நிராகார விருட்சத்துடன் ஒப்பிடப்படுகிறது. மனித சிருஷ்டி என்ற விருட்சத்தின் விதை நான் ஆவேன் என்று ஒரு தந்தைதான் கூறுகிறார். விதையில் விருட்சம் அடங்கியதாக இல்லை. ஆனால் விருட்சத்தை பற்றிய ஞானம் அடங்கியுள்ளது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் உள்ளது. உயிரோட்டமுடைய விருட்சமாகும் அல்லவா? விருட்சத்தின் இலைகள் கூட வரிசை கிரமமாக வெளிப்படும். இதே விருட்சம் பத்தி யாரும் புரியாமல் உள்ளார்கள். இதனுடைய விதை மேலே உள்ளது. எனவே இதற்கு தலைகீழான விருட்சம் என்று கூறப்படுகிறது. படைப்பவரான தந்தை மேலே இருக்கிறார். நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அது ஆத்மாக்கள் இருக்கும் இடம் ஆகும். இப்பொழுது நாம் தூய்மையாகி செல்ல வேண்டும். உங்கள் மூலமாக யோக பலத்தினால் முழு உலகமும் தூய்மையாகி விடுகிறது. உங்களுக்காக தூய்மையான சிருஷ்டி வேண்டும் அல்லவா? நீங்கள் தூய்மையாக ஆகிவிடும் பொழுது உலகத்தையும் தூய்மையாக ஆக்க வேண்டி இருக்கிறது. எல்லாமே தூய்மையாக ஆகிவிடுகிறது. ஆத்மாவில்தான் மனம் புத்தி உள்ளது என்பது உங்களது புத்தியில் உள்ளது. சைத்தன்யமானது ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்ய முடியும். எனவே எப்படி நாம் புனர்ஜென்மம் எடுக்கிறோம் என்ற முழுமையான ரகசியம் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடையும் பொழுது அனைவருடையதும் முடிவடைகிறது. அனைவரும் தூய்மையாக ஆகிவிடுகிறார்கள். இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும். ஒரு நொடி கூட ஒரே மாதிரி இல்லை. வினாடிக்கு வினாடி என்ன நடக்கிறதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பின்னால் நடக்கும். ஒவ்வொரு ஆத்மாவிலும் அழிவற்ற நடிப்பு நிரம்பியுள்ளது.
அந்த நடிகர்கள் ஏதோ 2-3 மணி நேரத்தினுடைய பாகத்தை நடிக்கிறார்கள். ஆனால் இது ஆத்மாவிற்கு இயல்பான பாகமாக கிடைத்துள்ளது. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! அத்தீந்திரிய சுகம் இப்பொழுது சங்கம யுகத்தினுடையதுதான் என்று பாடப்பட்டுள்ளது. தந்தை 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவர்களாக ஆக்க வருகிறார். மகிழ்ச்சிக்கான விஷயம் ஆகும் அல்லவா? யார் நல்ல முறையில் புரிந்திருக்கிறார்கள் மற்றும் புரிய வைக்கிறார்களோ அவர்கள் சேவையில் நல்ல முறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு சில குழந்தைகள் அவர்களே கோபமுடையவர்களாக இருந்தால் மற்றவர்களுக்குள்ளும் அது பிரவேசமாகி விடுகிறது. 2 கைகள் தட்டும் பொழுதே சப்தம் வரும். அங்கு இது போல ஆவது இல்லை. இங்கு குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்கும் அறிவுரையாவது, யாராவது கோபப்பட்டார்கள் என்றால் நீங்கள் அவர் மீது மலர்களை தூவுங்கள், அன்புடன் புரிய வையுங்கள். இதுவும் ஒரு பூதமாகும், மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு பொழுதும் கோபப்படக்கூடாது. கற்பிப்பவர்களிடமோ முற்றிலும் கோபம் இருக்கக்கூடாது. வரிசைப்படியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலருடையது தீவிரமான முயற்சி ஆகிறது, ஒரு சிலருடையது மந்தமாக உள்ளது. மந்தமான முயற்சி செய்பவர்கள் அவசியம் தங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஒருவரிடம் கோபம் உள்ளது என்றால் எங்கு போனாலும் அங்கிருந்து வெளியேற்றி விடுவார்கள். எந்த ஒரு தீய நடத்தை உடையவர்களும் இருக்க இயலாது. தேர்வு முடிவடையும் பொழுது அனைவருக்கும் தெரிய வரும். யார் யார் என்னவாக ஆகிறார்கள் என்பது எல்லாமே காட்சிகளாக கிடைக்கும். யார் எப்படி காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கேற்ப மகிமை உண்டாகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் முதலிடை கடைசியை அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் உள்ளுக்குள் இருப்பதை அறிந்தவர் ஆவீர்கள். ஆத்மா உள்ளுக்குள் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை அறிந்துள்ளது. முழு சிருஷ்டியின் மனிதர்களின் நடத்தைகள் பற்றி, அனைத்து தர்மங்கள் பற்றிய ஞானம் உங்களுக்கு உள்ளது. அதற்கு அந்தர்யாமி என்று கூறப்படும். ஆத்மாவிற்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது. அப்படி இல்லாமல் பகவான் எல்லா இடத்திலும் வசிப்பவர் என்பது அல்ல. அவருக்கு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன உள்ளது? அவரோ இப்பொழுதும் கூறுகிறார், யார் எந்த மாதிரி முயற்சி செய்வார்களோ அந்த மாதிரியான பலனை அடைவார்கள். நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? யார் செய்கிறார்களோ அதற்கான தண்டனையை கூட அவர்களே பெறுவார்கள். இப்பேற்பட்ட நடத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்றால் கீழான நிலையை அடைவார்கள். பதவி மிகவும் குறைந்து போய்விடும். அந்த பள்ளிக்கூடத்தில் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றால் பிறகு மீண்டும் அடுத்த வருடம் படிக்கிறார்கள். இந்த படிப்போ கல்பகல்பத்திற்கானது ஆகும். இப்பொழுது படிக்கவில்லை என்றால் கல்பகல்பத்திற்கும் படிக்க மாட்டார்கள். ஈஸ்வரிய லாட்டரியை முழுமையாக எடுக்க வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாரதம் சுகதாமமாக இருக்கும் பொழுது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். இப்பொழுது நம்முடைய சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். தீபாவளியின் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூறுவார்கள் அல்லவா, இன்னும் மீதம் இவ்வளவு நாட்கள் இருக்கிறது, பிறகு புதிய ஆடை அணிவோம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். சொர்க்கம் வந்து கொண்டிருக்கிறது, நாம் நமது அலங்காரம் செய்வோம், பிறகு சொர்க்கத்தில் நல்ல சுகத்தை அடைவோம். செல்வந்தர்களுக்கோ செல்வத்தின் போதை இருக்கும். மனிதர்கள் முற்றிலும் கோரமான இருளில் இருக்கிறார்கள். பிறகு இவர்கள் உண்மையைதான் கூறிக்கொண்டிருந்தார்கள் என்று திடீரென்று தெரிய வரும். உண்மையின் சகவாசம் இருக்கும் பொழுதுதான் உண்மையை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இப்பொழுது உண்மையின் தொடர்பில் உள்ளீர்கள். நீங்கள் சத்தியமான தந்தை மூலமாக சத்தியமானவராக ஆகிறீர்கள்.
அவர்கள் அனைவரும் அசத்தியத்தின் மூலமாக அசத்தியமானவர்களாக ஆகிறார்கள். இப்பொழுது இறைவன் என்ன கூறுகிறார் மற்றும் மனிதர்கள் என்ன கூறுகிறார்கள் என்ற வேற்றுமை பற்றிய புத்தகம் கூட பிரசுரிக்கப்பட்டு இருக்கிறது. பத்திரிகை இதழ்களில் கூட போடலாம். கடைசியில் உங்களுடையதுதான் வெற்றியாகும். யார் முந்தைய கல்பத்தில் பதவி அடைந்தார்களோ அவர்கள் அவசியம் அடைவார்கள். இது உறுதியாகும். அங்கு அகால மரணம் ஏற்படுவது இல்லை. ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும். தூய்மை இருக்கும் பொழுது நீண்ட ஆயுள் இருந்தது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் பரமாத்ம தந்தை ஆவார். எனவே அவசியம் அவர்தான் தூய்மையாக ஆக்கியிருக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு அவ்வாறு கூறினால் அழகாக இருப்பது இல்லை. புருஷோத்தம சங்கம யுகத்தில் கிருஷ்ணர் எங்கிருந்து வருவார்? அதே தோற்றமுடைய மனிதரோ பிறகு இருப்பது இல்லை. 84 பிறவிகள், 84 தோற்றங்கள் மற்றும் 84 செயல்முறைகள். இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. நாடகம் எவ்வாறு அதிசயமாக அமைக்கப்பட்டுள்ளது? ஆத்மா சிறிய புள்ளியாகும். அதில் அனாதியான பாகம் நிரம்பியுள்ளது. இதற்கு இயற்கை என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் முதலிலோ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அளிக்க வேண்டும். அவரே பதீத பாவனர் ஆவார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஆவார். சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயங்கள் இருப்பது இல்லை. கலியுகத்திலோ எவ்வளவு துக்கம் உள்ளது! ஆனால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் வரிசைப்படியாகத்தான் உள்ளார்கள். தந்தையோ தினமும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சிவ தந்தை நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். பிறகு கூடவே அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கூடவே இருப்பவர்களை விட பந்தனத்தில் இருக்கும் பெண்கள் அதிகமாக நினைவு செய்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அல்லவா? தந்தையின் நினைவிலே மிகவும் துடிக்கிறார்கள். குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருங்கள். தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள். அப்பொழுது பந்தனங்கள் துண்டிக்கப்பட்டு கொண்டே போகும் என்று தந்தை கூறுகிறார். பிறகு பாவகுடம் அழிந்துவிடும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, நமது நடத்தை நடவடிக்கைகள் தேவதைகளைப் போல இருக்க வேண்டும். எந்த ஒரு தீய வார்த்தையையும் வாயால் பேசக்கூடாது. இந்த கண்கள் ஒரு பொழுதும் குற்ற பார்வை உடையதாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, கோபத்தின் பூதம் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டு கைகள் தட்டும் பொழுதுதான் சப்தம் வரும். எனவே யாராவது கோபப்பட்டால் ஒதுங்கிவிட வேண்டும். அவர்களுக்கு அன்புடன் புரிய வைக்க வேண்டும். வரதானம் அவ்யக்த சொரூபத்தின் பயிற்சியின் மூலம் சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்கக்கூடிய அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம்: சூழ்நிலையை சக்திசாலியாக மாற்றுவதற்கான சாதனம் தனது அவ்யக்த சொரூபத்தின் பயிற்சியாகும். இதற்காக அடிக்கடி கவனம் வைக்க வேண்டும். ஏனென்றால் எந்த விஷயத்தை பயிற்சி செய்து கொண்டு வருகிறோமோ அந்த விஷயத்திற்கான கவனம் ஏற்படுகிறது. அதனால் அவ்யக்த சொரூபத்தின் பயிற்சி, அதாவது அடிக்கடி கவனத்தின் தபசியா தேவை. ஆகையால் அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகுக என்ற வரதானத்தை நினைவில் வைத்து சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கான தபஸ்யா செய்தால் உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் வியக்த
மற்றும் வீணான விஷயங்களிலிருந்து விலகி சென்று விடுவர். ஸ்லோகன்: சர்வ சக்திசாலியான தந்தையை வெளிப்படுத்துவதற்காக ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி.